Hi friends, welcome to FS Tamil with me JS. In the video, we will talk about the நீங்க உங்க கனவுல நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நீங்க வால் கிளாக் இல்ல வாட்ச் இது ஏதாச்சும் உங்க கனவுல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வாட்சோ வால் கிளாக்கோ டைம் டினோட் பண்ற மாதிரி எந்த விதமான பொருளும் நம்ம கனவுல வராது. இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கண்ணு தெரிஞ்சாதாங்க உலகத்தை பார்க்க முடியும், உலகத்தை பார்க்கும் போது நம்மளோட கற்பனை திறன் அதிகமாகும், ஸோ நமக்கு ட்ரீம்ஸும் அதிகமாக வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இது உண்மை இல்லைங்க. நம்மளை விட அதிகமாகவே பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு தான் அதிக நைட் மேர்ஸ் வருமா. நம்ம யூஸ்வலாக ஒரு டைம் தூங்குறோம் அப்படின்னா 4 to 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் நமக்கு வந்து போகுமா. மட்டும் இல்லைங்க, நம்ம தூங்கும் போது கனவு என்னமோ ஒரு 4 to 5 மணி நேரம் போயிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும். பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம்ஸ் 10 to 15 minutes வரைக்கும் தான் இருக்குமா. நம்ம எவ்வளோதான் தூங்கினாலும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளோட கனவுல என்ன வந்துச்சு அப்படின்றதுல 90% கனவை நம்ம உடனே மறந்துடுவோமா. கஷ்டப்பட்டா இஷ்டப்பட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு முட்டி மோதினாலும் உங்களோட கனவு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்றது உங்களால் எப்பயுமே கண்டே பிடிக்க முடியாதான். நீங்கள் தூங்கும் போது உங்களோட கனவுல என்னைக்காச்சும் நீங்கள் ஏதாச்சும் புக் படிக்கிற மாதிரி இல்லை பேப்பர் படிக்கிற மாதிரியான கனவு வந்திருக்கா? வந்திருக்கவே வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவு காண்றதும் படிக்கிறதும் ரெண்டுமே நம்மளோட பிரெயினோட 2 different types ஆஃப் ஃபங்க்ஷனாக. அதனால தான் நம்மளோட கனவுல நம்மளால் எதையுமே படிச்சிருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.